हलो फ्रेंड्स वेलकम टू नित्तलम चैनल नित्तलम चैनल इनकी कल्याण वीटल से सांबार एप्डी पाकलामांगा इन्द सांबार சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை இதுகளுக்கு சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா விதமான காய்களுமே இதில் சேர்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வாழைக்காய், மாங்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு பருப்பு குக்கரில் வேக வச்சுக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து 1 விசில் வச்சு வேக வச்சுக்கிறேங்க பருப்பை. அடுத்து வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிக்கணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம்தான் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கிறேன்னா. தாளிப்பு எப்பவுமே சேர்க்கும்போது நல்லா பொரிஞ்சாதான் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்தளவு வேணுமோ அந்தளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. குட்டி குட்டியாக இருந்தால் அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினரும் 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கிறேங்க. சாம்பாருக்கு தக்காளி பழுத்ததாக சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காயில் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் எல்லா காய்கறியுமே நறுக்கி வச்சுருக்கேன். இதை எல்லாமே சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாங்காய் சேர்க்கறதுனால புளி வந்து பார்த்து ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப புளிப்பாக உள்ள மாங்காயாக இருந்தால் புளி ஊற்றவே வேணாம். இந்த காய் ஆயிலில் எவ்வளோக்கு அளவு வதங்குதோ அந்தளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. வேகமாகவே வதங்கிரும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அந்த ஆயிலையே வதக்கிக்கலாம். மசாலா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வர 1 நிமிஷம் வதக்குனதும் இதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிற போகிறேன். இது தண்ணியில் கரைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தால் புளி சேர்க்கக்கூடாது. காய் வந்து அந்த ஆயிலையே சூப்பராக வெந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம். 3 to 4 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். உப்பு பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் ரொம்ப குறைவாக இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து வேக வச்சிருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து ரொம்பவும் குறைவாக ஏறக்கூடாது. 1 விசில்லையே குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பருப்பை சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும். ரொம்ப குறைவாயிடுச்சுன்னா விழு விழுன்னு டேஸ்ட்டாக இருக்காது சாம்பார். பாருங்கள், 1-2 பருப்பு இருக்கிற மாதிரியே பருப்பு வேக வச்சுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. இந்த சாம்பார் புளிப்பு, காரம், கொஞ்சம் இனிப்பு இப்படி சேர்த்து சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும். இது மாதிரியே தான் கல்யாணத்துக்கு அருக வீட்டிலே தான் செய்வாங்க. அதனால தான் நல்லா டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும். அடுத்து வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான கமகமன் வாசனையான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.